திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம். தமிழகத்திலே தொடர்ந்து பெய்து வருகிற கனமழைக்கு இதுவரையிலும் 26 பேர் பலியாயிருப்பதாக சொல்லப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சென்னையிலே இருவரும், திருவாரூரிலே ஒருவர் உட்பட 26 பேர் வடகிழக்கு பருவமழைக்கு, அதாவது தொடர்ந்து பெய்து வருகிற கனமழைக்கு 26 பேர் பலியாயிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த உயிர் பலிகள் தொடராதபடிக்கு நாம் கருத்தாக ஜெபிக்க வேண்டும். ஒரு பக்கம் நம்முடைய தமிழக அரசு கூடுதலான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சுமார் 37 மாவட்டங்களிலே 10.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ள சூழ்நிலையில், நாகப்பட்டினத்திலே மட்டும் 45.93 மில்லிமீட்டர் பதிவாகியிருக்கிறது. மட்டுமல்ல, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சுமார் 169 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சிக்கு மட்டும் சுமார் 17 கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, இதர மாவட்டங்களுக்கு 43 கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சுமார் 1149 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் சுமார் 899 பேர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மழைநீர் தேங்கி நிற்கிற பகுதியிலே நீர் இறைப்பான்களும் தயார் நிலையிலே 763 வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தமிழக அரசு இந்த முறை பெய்து வருகிற கனமழையினால் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க ஆங்காங்கே மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள், உணவு, அவங்க தங்கும் இடம், இன்னும் நல்ல குடிநீர் கொடுக்கப்படுவதற்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இவற்றிற்கும் மேலாக நடைபெறுகின்ற அழிவுகள் தடுத்து நிறுத்தப்பட நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஆகவே உயிர் பலிகள் தொடராதிருக்க கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க, அழிவுக்குரிய மழை நிறுத்தப்பட, தேவையான பகுதிகளுக்கு நல்ல ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் கொடுக்க நாம் கர்த்தரை ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தமிழகத்திலே தொடர்ந்து பெய்து வருகிற இந்த பருவ மழை நிமித்தமாக தகப்பனே, ஆங்காங்கே சில மாவட்டங்களிலே அதிகப்படியான மழை பெய்து, குறிப்பாக சென்னையிலும் திருவாரூரிலும் கூட ஆண்டவரே ஒருவர் உயிர், சென்னையில் இருவரும் திருவாரூரில் ஒருவரும் உயிரிழந்த சூழ்நிலையிலே இதுவரைக்கும் தமிழகத்தில் 26 பேர் கனமழைக்கு பலியாயிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்பா, ஒரு பக்கத்திலே அநேகர் வீடுகளை இழந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, சிலர் தங்களுடைய சூழ்நிலையிலே தங்குவதற்கு இடம் இல்லாமல் ஆண்டவரே அங்காங்கே மையங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் எங்களுடைய தமிழக அரசு கூடுதல் நடவடிக்கைகளை எடுத்து ஆண்டவரே எங்களுடைய ஜனங்களை பாதுகாப்பாக வைப்பதற்கும், ஆண்டவரே எந்த இடங்களிலெல்லாம் அதிக மழையும் பாதிப்பும் நேரிட இருக்கிறதோ அங்கிருந்து அவர்களை மீட்டு ஆங்காங்கே முகாம்களிலே தங்க வைத்து அவர்களுக்கு உணவு, உடை, ஆண்டவரே மற்றும் நல்ல தண்ணீர் கொடுக்க வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். இதற்கும் மேலாக ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய ஆளுகையும் எங்களுடைய தமிழகத்திலே கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கனமழையினால் உண்டாயிருக்கிற ஆண்டவரே உயிர் பலிகள் தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் 26 பேர் பலியாயிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறதப்பா, இந்த பலி தொடராதிருக்க அழிவுக்குரிய மழை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். எந்தெந்த பகுதிகளுக்கு தேவையோ, விவசாயத்திற்கு தேவையோ ஆண்டவரே அந்தந்த பகுதிகளிலே மட்டுமல்ல ஆண்டவரே நல்ல தண்ணீர் ஆண்டவரே இந்த வருகிற வருஷங்களிலே எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் ஆண்டவரே தகப்பனே தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதற்கு ஏற்ற விதத்திலே தண்ணீரெல்லாம் சரியாக பாதுகாக்கப்பட கிருபை தாங்க சுவாமி. எல்லா நிவாரண நடவடிக்கைகளும் மீட்பு படையினர் நிறைவேற்றுகிற எல்லா மீட்பு பணிகளிலும் ஆண்டவரே உங்கள் கரம் கூட இருந்து ஞானத்தை கொடுத்து சரியாக ஜனங்களை நடத்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட நீங்கள் கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே நீங்கள் ஜனங்களை பாதுகாத்துருளுங்க தகப்பனே. எங்களுடைய தமிழகத்திலே அழிவுக்குரிய மழை தடுத்து நிறுத்தப்பட்டு ஆசீர்வாதமான மழை தேவையான இடங்களிலே பெய்ய நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்கள் கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை கொடுங்க. இப்படிப்பட்ட அழிவுகள் தடுத்து நிறுத்தப்பட முடிய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துருளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.